அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பானவர்களே உங்களுக்கு இந்த காலை நேரத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் தீபாவளி தினம் தீபாவளி தினமாகி இந்த நாளிலே தீப ஒளி திருநாளாகிய இந்த நாள் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமாக இருப்பதாக வேதத்திலே சங்கீதம் 119:105 இவ்வாறு வாசிக்கிறோம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது இந்த உலகத்திலே உள்ள இருள் இந்த உலகத்தில் காணப்படப்பட்ட இருள் நீங்குவதற்கு சூரியன் தேவைப்பட்டது அதேபோல் இந்த உலகத்திலே பாவமாகிய இருள் சாபமாகிய இருள் பிசாசாகிய இருள் நீங்குவதற்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திய ஜீவ ஒளியாக அவர் இந்த நாட்களிலே அவர் காணப்பட்டு கொண்டு விளங்குகின்றார் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருளாமை உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளின் அதிகாரங்கள் அகல வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமும் ஜீவனுமாக இருக்கிறார் அந்த ஜீவ ஒளி உங்களுக்குள் வரும்பொழுது உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த இருளின் கிரியைகளெல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும் ஆகவே இந்த தீப ஒளி திருநாளை கொண்டாடுகிற அன்பு மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார் ஆக அன்பு தேவ ஜனமே இந்த நாட்களிலும் அந்த தீபம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது அந்த ஒளி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாக இருக்கிறது ஆம் அந்த ஜீவனையும் அந்த வார்த்தை ஒளியையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆகவே இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அவள் வாழ்க்கையில் காணப்படி இருளின் அதிகாரங்கள் அகன்று போகட்டும் நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்துவோடு வாழ்க்கையில் உதித்து வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் இந்த ஒளியையும் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபைத்தார் இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்